இதைத்தான் வந்துட்டு இப்போ நம்ம தூக்கி பமியோட ஐஸ்கிரீம்குள்ளே போட போகிறோம். இந்த பவுல் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கு. என்னது பமி? என்னாச்சு? வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முடிய எரிச்சோம் பாருங்க, அந்த எரிச்ச பாவத்துக்கு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நேத்துலேருந்து செம்ம அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லரில் கூப்பிட்டு புக் பண்ணியாச்சு, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு. 4 மணிக்கு வர ஹேர் கட் பண்ணுறக்காமா, ஹேர் கட் பண்ணுறக்கா. அந்த முடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வளைஞ்சு வளைஞ்சு போய் நிற்குது. ஸோ ஹேர் கட் பண்ணுறக்காக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தோம், வர சொல்லிட்டாங்க, 4 மணிக்கு வர சொன்னாங்க. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா 3:50. ஸோ இப்போ கிளம்பி போகிறோம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. இது வரைக்கும் பியூட்டி பார்லர்லாம் போய் ஃபேஷியல் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நான் இன்னும் முடிவாகலை. அங்கே போனதுக்கப்புறம் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கலாம். அண்டு 10 நிமிஷம் தான் இருக்குது, டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பணும். ஸோ வாங்க போகலாம். ஸோ கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லி நினைக்கிறேன். பமி பார்த்தீங்க அப்படின்னா கீழே போயிட்டா. ஆக்சுவலாக பமி வந்துட்டு இது ஒரு வ்ளாகு, கேஷுவல் வ்ளாக் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த வ்ளாகில் பார்த்தீங்க அப்படின்னா பமியை பிளான் பண்ணி ப்ராங்க் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பமியை ப்ராங்க் பண்ணுவேன். பமி காருக்கு போயிட்டா, எப்பவும் போல் அந்த குப்பை பாக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்கா. காட்டுற இருங்க பாருங்க, இதோ குப்பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா பாருங்க. இதே வேலை தான். A few inches later. வைக்க முடியலையோ? ஸோ குப்பையோட கவரு பெருசானதுனால பார்த்தீங்க அப்படின்னா காருக்குள்ளே போக மாட்டேங்குது, வைக்க முடியலன்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ நம்ம போய் வச்சு கொடுக்கலாம். அழகாக இருக்கு பாருங்க, ஓடிடுச்சு. அங்கே ஒன்று இருக்கு, 2 குட்டீஸ் இருக்குது புதுசாக அந்த ஏரியாவில் வந்திருக்கு இப்போ. ஓகே போகலாமா? அது நோக்கு, கேமரா நோக்குனது. கேமரா பார்க்குது இல்லையா? பயம் இல்லை. எங்க நம்ம போறோம்? பியூட்டி பார்லர். அண்ட் அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ பல பேர் வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு சர்ப்ரைஸ். கண்டிப்பா குழந்தை இல்லை, ஓகேவா? அதை தவிர வேற சில சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சர்ப்ரைஸ் அப்புன்னு சொன்னாலே குழந்தைக்கு தான் வந்து நிற்பாங்க, நிறைய பேர் பர்சனலாக அப்புறம் கேட்பாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸை தவிர வேற ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அப்டேட் இப்போ வருமா இல்லை 2-3 மாதம் கழிச்சு வருமானு சொல்லி தெரியாது, பார்ப்போம். இங்கே 4 மணி ஆயிடுச்சு. 4:01 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினது, ஆனால் இன்னும் கால் வரல. எப்பவுமே ஹேர் கட் வந்து நான் பார்லர்ல பண்ணதே இல்ல, தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். பார்லர்ல ஹேர் கட் பண்ண போறேன். எப்பவுமே அம்மா கட் பண்ணி கொடுப்பாங்க, இல்ல நானே கட் பண்ணிக்குவேன். என்னன்னு தெரியல, இங்க பிளாக் கலர் இருக்கு கேமரால, அது கரெக்டா தெரியல. அது ரிமூவ் ஆகுமான்னு சொல்லி தெரியாது, அது நம்ம வீட்டில் உட்காந்து ரிமூவ் பண்ணலாம். ஐயோ கை வலிக்குது, நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நானும் பமியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம். இங்கே நான் வந்து உட்காந்துட்டேன், பமியை கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க ஹேர் கட் பண்ணுறக்காக. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஸோ மாஸ்க் ரிமூவ் பண்ணலாம்ல? ஓகே மாஸ்க் ரிமூவ் பண்ணிடலாம். அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ கேமரா நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது, எங்கேயாவது இங்கே வச்சுக்கலாம். ஃபேஷியல் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு பயங்கர ஒரு ஃபீல், செம்மையாக இருக்கு உண்மையில. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து இப்படி ஃபேஷியல் பண்ணுறேன். நமக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டது பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். ஸோ உங்கள் பேர் ப்ரோ? மகேஷ். மகேஷ், ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பார்த்தது இல்லையாமா, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ பமி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரியல, போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே பே பண்ணிட்டு நம்ம அப்படியே அடுத்தடுத்த வேலையை போய் பார்ப்போம். வாங்க போகலாம். பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடி வெட்டியிருக்காங்க, லைட்டாக வெட்டியிருக்காங்க. ஸோ அங்கங்கே கோண கோணையாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணி விட்டாச்சு. பமி ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆனால் என்ன ப்ராங்க் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக தெரியவே இல்லை. அப்போது பயங்கரமாக உட்காந்து யோசித்தப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஓகே, நம்ம காக்ரோச் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ காக்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஃபேன்சி கடையில் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வச்சு ப்ராங்க் பண்ண போகிறேன். நான் எப்படி ப்ராங்க் பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியல. காக்ரோச்சை மேலே தூக்கி போட்டு ப்ராங்க் பண்ண போகிறோம்னா இல்லை வந்துட்டு என்ன மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறோம் இப்போ வரை டிசைட் பண்ணவே இல்லை. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பமி ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் போக போகிறோம். பமி
இன்னியோட ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு போகிறோம். அந்த கார்த்தி என்னன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாவை பற்றி நான் சொல்லியிருப்பேன், அவங்க ஒய்ஃப் தான் அது. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். பம்மி உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கா, ஸோ வெளியே வரட்டும். ஃபங்க்ஷனில் வச்சு ப்ராங்க் பண்ணுவோம்னா இல்லை வீட்டுக்கு வந்து ப்ராங்க் பண்ணணும்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா டிசைட் பண்ணவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக ப்ராங்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வேறு லெவலில் பம்மியை இன்றைக்கி பயங்கரமாக ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. பம்மியே, பம்மி குட்டியே, கட்டி கொண்டது ஓகேவா? முடியாது, போகலாமா? சரி வா, போகலாம். மாஸ்க் மாஸ்க் என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். ஏன் மாஸ்க் கழுவுனியா? இந்த மாதிரி துணி மாஸ்க் ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பமி சொல்லுவா, நான் சொல்லிடு. வளகாப்புக்கு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். வளகாப்பு ஃபங்க்ஷன் போக போகிறீங்க. இது வரைக்கும் நீ வளகாப்பெல்லாம் பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. ஸோ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளகாப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அதாவது உள்ள அந்த கேலிக்கட் அந்த மாதிரி போயிட்டா வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கிறது பம்மிக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வளகாப்பையும் பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ண போகிறோம் இல்லையா? அண்டு நானும் பார்த்திங்க அப்படின்னா வளகாப்பெலாம் அட்டன் பண்ணதில்லை உண்மையாலுமே. ஆ, அது விலாக் எடுக்கப்போ வேணும்னா எடுக்கலாம், நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அது கூட கண்டினியூ ஆகிட்டு போகுது இல்லையா? ஓகே, போகலாமா? ஆ, போகலாம். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்தாச்சு. ஸோ உள்ளே என்ன தான் பண்ண போகிறாங்க, எதாவது ஐடியா இருக்கா? பம்மி உனக்கு தெரியாது? தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ உள்ளே போகலாம். அண்ட் உள்ளே போயிட்டு நான் வேலை செஞ்சேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஒரு கடையில் வேலை செஞ்சேன்னு சொன்னேன்ல, அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்திருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் காட்டுறோம். உள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஒரு 9 மணி 8 மணிக்கெலாம் உள்ளே போக வேண்டியது, ஆனால் இங்கேருந்து வீட்டிலேருந்து நம்ம கிளம்புனதே பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கு. நானும் பம்மியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அண்ட் என் கூட வேலை செஞ்சாங்கல்ல, ஸோ எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா என்னை சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சால் ஒவ்வொருத்தங்களை காட்டுறேன். ஸோ இன்னும் சாப்பிடல, நாங்கள் செம பசி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே. பசிக்கு தானே? ஆமாம். ஓகே. அண்டு அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா பம்மி எதுவும் பண்ணல, தெரியாதனால எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் ஸ்டேஜெல்லாம் ஏறவே இல்லை. இங்கே வந்து ஒரு 10-20 நிமிஷம் பக்கம் ஆச்சு. அண்ட் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து என் வீடு அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கு. அந்த பின்னாடி முஜி என்ன உட்காந்துட்டு இருக்காரு, காட்டுறேன் ஒவ்வொருத்தங்களாக காட்டுறேன். ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள், அதுதான் ரேவதி அக்கா. அண்ட் ரேவதி அக்காவோட பொண்ணு. அண்டு இது வந்துட்டு ராஜி சேச்சி. அண்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவன் பிரபா. இதா இவன் பார்த்திங்க அப்படின்னா விக்னேஷ். அண்டு இது வந்துட்டு முஜி அண்ணா. முஜி அண்ணாவோட ரெண்டு குழந்தைங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் என் கூட அங்கே அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. மணியக்கா உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு அண்டு கார்த்தி அண்ணா. ஸோ அங்கே நிற்கிறாரு பாருங்கள், அதுதான் கார்த்தி அண்ணா. சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பம்மி? பம்மி நல்லாயிருக்கா? ஓகே. அந்த என்னோட எல்லையிலையும் சாப்பாடு இருக்குது. அண்ட் நம்ம பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சாமியினா உட்காந்துட்டு இருக்காரு. சாமியினா ஒரு 2-3 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்லா வயிறு முட்டை பார்த்திங்க அப்படின்னா காலையிலே சாப்பிட்டாச்சு. காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம தான் போனோம். ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் இருக்குந்தான் சொல்லி நினச்சோம். ஆனால் லஞ்சுக்கு எவ்வளோ ஹெவியாக சாப்பாடு போடுவாங்களோ அவ்வளோ ஹெவியாக பார்த்திங்க அப்படின்னா காலையிலே கொடுத்துட்டாங்க. வயிறு நிறையா பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டாச்சு. நல்லா தூக்கம், செம்ம தூக்கம் வேறு வருது. நல்லா நிறைய வேற சாப்பிட்டேன்னா அந்த சாம்பார் வெள்ளை சாப்பாடு இல்லை அதிகம் புளி சாதம் இதெல்லாம் சாப்பிட்டனால பார்த்திங்க அப்படின்னா பயங்கர தூக்கம் வேறு வருது. இப்போ அவ்வளோதான், கிளம்பி பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போக வேண்டிதான். போய் இந்த வீடியோ வேறு எடிட் பண்ணி போடணும். நீதான் நம்மளை விட நன்றி உள்ளதுதான் அது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்துட்டோங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டோம். இங்கே உட்காந்து நம்ம சாப்பிடல, வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஓகேவா? ஸோ வீட்டுக்கு போய் தான் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட போகிறோம். நானும் பம்மி தான் உள்ளே போ, நீ வரி இல்லை. ஸோ நானும் பம்மியும் தான் உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு எங்களுக்கு எது பிடிக்குமோ வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். 1 லிட்டர் வாங்கலாமா, 1.5 லிட்டர் வாங்கலாமா? அரை போதும். அரை போதுமா? சரி ஓகே, 1.5 லிட்டர் வாங்கலாம். வா போகலாம். அரை கிலோ இல்லை, லிட்டர். லிட்டரில் தான் ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம். Literally, that will be in litter for me. Wow! Panna valayil pottuke. Ha, kannadi valayil. ஐஸ்கிரீமுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவளை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. செம்ம கடத்துல உட்காந்துட்டு இருக்க பம்மி இல்லையா, எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், காரில் உட்காந்து சாப்பிட நல்லா இருக்கும். வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடலாம்.
கேமரா முன்னாடி வச்சுட்டு ஆன்ல தான் இருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு, நம்ம பெல்ல போட்டு அதே கிளம்பலாம். அண்ணனோட சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்து உட்காந்துட்டு இருக்காரு, அவர்கிட்டையும் அவரையும் காட்டுறேன் பாருங்க. வாங்கவே இல்லை. ஓகே வாங்கியாச்சு. ஓகே நான் பாய் தேங்க்ஸ். அண்டு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரே நிமிஷம் இப்படி வந்துடலாம். ஸோ வந்து அவராக வந்து நம்மகிட்ட பேசினார், நம்ம காரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. அவங்களுக்கு பிராங்கே வராது ப்ரோ. நல்லா இருந்துச்சோ? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இன்னைக்கு 4 மணிக்கு இந்த வீடியோ வரும், ஷூட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. பாய். பமி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு மேலே போயிட்டா. பமிக்கு இப்போ வரைக்கும் தெரியல நம்ம ஐஸ்கிரீம் வச்சு தான் ப்ராங்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச்னு சொல்லியிருந்தேன் பாருங்க, காட்டியிருந்தேன்ல. ஸோ அந்த காக்ரோச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்குள்ளே போட்டு தான் ப்ராங்க் பண்ண போறோம். ஸோ வேற லெவலில் இருக்க போகுது ப்ராங்க்கு. மேலே போகலாம் வாங்க. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தால் எப்போவுமே பமி தான் சர்வ் பண்ணுவா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நானே சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதாவது நானே வந்துட்டு கப்பில் போட்டு தரேன் ப்ளூ காரு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். போகலாம். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேம் விளாட்றதுக்கு நான் சொல்லி கொடுத்த மேடத்துக்கு அதை சொல்லி கொடுத்ததுலேருந்து கரும அந்த கம்ப்யூட்டர் எனக்கு தரவே மாட்டேங்கிறா. உட்காந்து கேம் விளாட்றதே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்கா. நான் பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வாங்கி கொடுத்த லேப்டாப்பில் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. உள்ளே கூட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். தரேன். நம்ம அதை வாங்கினோம் நேற்று, அந்த ஸ்டேரிங் வாங்கினோம், அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. GTA 5 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நான் செட் பண்ணல, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து கீபோர்டு வச்சு விளாண்டுருக்கா. டிராஃபிக்லலாம் நின்று போகிறீங்க ப்ரோ? டிராஃபிக்லலாம் நின்று போகிறேன். சார் சந்தலெல்லாம் பூந்து ஓட்டுறீங்க, வேற லெவலில் ஓட்டுறீங்க. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? ஐயோ ஐஸ்கிரீம் 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 வேணுமா? ஐஸ்கிரீம் நான் எடுத்து வைக்கிறேன், அங்கே வந்து சாப்பிட்டுக்கோ. அந்த மாதிரி தான் காமெடியாக நீ ஓட்டுவே, நீ தான் காமெடி பீஸ் ஆச்சு. நீ வரி ஐஸ்கிரீம் அங்கே தான் வைப்பேன், வேணா அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கோ. எடுத்து வையாரேன். ஆ ஓகே. பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வேணுமாமா, ஆனால் அவன் எந்திரிச்சு வர மாட்டான், நம்ம கொண்டு போய் தரணுமாமா. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் வேணும்னா இங்கே வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காக்ரோச் இருக்குது. இந்த காக்ரோச்சை நல்லா கழுவி அந்த ஐஸ்கிரீமுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வச்சு கொடுத்துருவேன். ஸோ அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஐஸ்கிரீம். உண்மையாலுமே எனக்கும் பமிக்கும் அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த கடையில் மட்டும்தான் போய் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு ஃபேவரட்டான ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம், நம்மளோட டிஷ்ஷை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுப்போம் வாங்க. முதல்ல வந்துட்டு இந்த காக்ரோச்சோட கவரை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்னும் இது ஓப்பன் பண்ணவே இல்லை நான். ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் தொட்டு கூட பார்க்கல, அது ஒரிஜினாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. பாருங்கள் பக்கா ஒரிஜினலாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ பக்கா ஒரிஜினலாக இருக்குது. இதைத்தான் வந்துட்டு இப்போ நம்ம தூக்கி பமியோட ஐஸ்கிரீம்குள்ளே போட போகிறோம். ஸோ உண்மையாலுமே யாராவது பார்த்தாங்கன்னு நம்பிடுவாங்க, அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கழுவிட்டு போடலாம். ஓகேவா? ஓகே பக்காவாக கழுவியாச்சு. ஓகே பக்காவாக கழுவியாச்சு. இப்போ இதை தூக்கி வந்துட்டு நம்ம அந்த ஐஸ்கிரீம் பவுல்குள்ளே போட போகிறோம். அதுக்குள்ளே இதை தூக்கி போட்டு சம்பவத்தை செய்யலாம் வாங்க. காக்ரோச்சை அப்படி போட்டுடலாம், ஆனால் வந்துட்டு இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது காக்ரோச்சு, உட்காராதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக தெரிஞ்சிடும். ஓ வேறு ஒரு பவுல் எடுத்துடலாமா பேசாமல்? ஸோ இந்த பவுல் எடுத்தால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கருப்பங்குச்சி வந்துட்டு அழகாக இப்படி உள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ ஓகே உட்காந்துருச்சு. இந்த பவுல் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பமி வந்தோன்னு வச்சுட்டா நினைக்கிறேன். இங்கே இருக்க ஐஸ்கிரீம் வேறு லெவலில் இருக்கும். உண்மையாலுமே ஐஸ்கிரீம் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கும், எனக்கும் பிடிக்கும் பமிக்கும் பிடிக்கும் இந்த ஐஸ்கிரீமு. பல நட்ஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். காட்டுறதுங்க, ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜில் வச்சனால ஒரு மாதிரி வந்துட்டு மெல்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் எனக்கும் தேவை. ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஸ்பூன் எடுத்தாச்சு. அண்ட் முதல்ல வந்துட்டு நம்ம பமிக்கு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஐஸ்கிரீம் எடுத்தாச்சா?
கரப்பாம்பூச்சி உள்ளே இருக்குது. ஸ்பூனில் ஐயோயோ என்ன இப்படி மெல்ட் ஆயிடுச்சு. நான் நினச்சதை விட பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக மெல்ட் ஆயிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சுருக்கணும், ஆனால் வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் இவன் வந்துட்டு மேலேயே வச்சுட்டா. வெளியவே வச்சனால பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு. சாப்பிடட்டும், நிறையவே பமிக் போட்டாச்சு. அண்டு எனக்கு வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். மொத்தம் ஆட் ஆன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒட்டிக்குச்சு. அண்டு இது இதை முதல்ல எடுக்கணும் அதுலேருந்து. இதுங்க ஒரு நிமிஷம். இதை தூக்கி கொண்டு போய் நம்ம டைனிங் டேபிள் மேலே வைப்போம். நமக்கு அங்கேருந்தால் நிறைய ஆப்பு வச்சாவ அவளுக்கும் வந்துட்டு நம்ம டைனிங் டேபிள்லேயே வைப்போம். வச்சாச்சு. அண்ட் என்னோடய அந்த சைடு நான் உட்காந்துக்குவேன். என் லேப்டாப் அங்கே இருக்குது, அந்த சைடு வச்சு உட்காந்துக்க வேண்டியது தான். என்னோடய கப் பார்த்திங்க அப்படின்னா நிறைஞ்சிருக்கு, அதையும் இங்கே வச்சுக்கலாம். பமி வா வா வா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். டக்குன்னு ஓ எவ்வளோ தூரம் ஓட்டினா தெரியுமா? எவ்வளோ தூரம் ஓட்டினா? 100 கிலோமீட்டரா? நிறைய தூரம் ஓட்டினேன். சரி அப்புறமா ஓட்டுறியாமா, எந்திரிச்சு வா. கற்றுக்கிட்டீங்க? ஏய் சா, வேற லெவல், வேற லெவலில் ஓட்டுறீங்க. போங்க. ஓகேவா? போதுமா? டக்குன்னு வா. அது ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சுடி, மெல்ட் ஆயிடுச்சு. ஆ, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு வா. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான் ப்ளாகு. ஆ, அதோட முடிச்சுக்கலாம். பெரிய கப்பு உனக்கு, சின்ன கப்பு எனக்கு. ஓகேவா? இது வைக்கலாமா? எது சேலஞ்செல்லாம் இல்லை. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? கரெக்டாக சாப்பிட்டு 9 மாதம் இருக்கும். 9 மாதம் ஆச்சு இல்லை? அதுதான், நீ 9 மாதம் கழித்து சாப்பிட்றத வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டு நிற்க. தண்ணி மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நீ ஃப்ரீசரில் வைக்கல இல்லையா? ஃப்ரீசரில் வச்சா நல்லா இருக்காது. நல்லா இருக்குதா? இருக்கு. ஸோ நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா? அதுதான், ஆக்சுவலாக என் கையில் கேமரா இருக்கு, அதான் பமி சாப்பிட்றது வந்து நம்ம சும்மா ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பமியை காட்டிகிட்ருக்கேன். கற்பூச்சி பமி, வாந்திருக்கியா? இங்க வா, இங்க வா பமி. செத்த கற்பூச்சி தான். பெரிய நட்டா இங்க பாருங்களேன், கற்பூச்சி வந்து பெரிய நட்டாமா. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வாடி. நான் என்ன பண்றேன் பாரு, பாருடி, பாரு. அது 8 மாசம் கழிச்சு சாப்பிடுறேன். சத்தியமா தெரியாது மம்மி, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. தொட்டு பாருவா. யாரு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது? கம்ப்ளைண்ட் பண்ணதா? இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா இல்ல, வழக்கத்துக்கு மாறா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஐயோ, கல்லு மாதிரி இருக்கு மம்மி பாக்குறதுக்கு. அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுடா, ரொம்ப நாளா அதுலயே கிடக்குன்னு நினைக்கிறேன். பாரு.
இந்த பொம்மை இது செத்த கருப்பாம்பூச்சி இது. அப்ப நீயே சாப்பிடுடா. தொட்டு பாரு. வேண்டாம். தொட்டு பாரு நீ. வேண்டாம். தொட்டு பாரு அதுக்கு மேல இடம் இல்ல. நான் தொட்டு பாரு பரவாயில்ல. வேண்டாம். தொட்டு பாரு தொட்டு பாரு. வேண்டாம். நான் தொட்டு பாரு பரவாயில்ல. ப்ளீஸ் டா. நான் நான் இது செத்த கருப்பாம்பூச்சி பம்மி அதை எடுத்து பார்ப்போ போ எங்க இருக்கு வா பரவாயில்ல வா அது எங்க விழுந்துச்சு இப்ப எங்க விழுந்துச்சு நான் அங்க விழுந்திருக்கு பாரு எடுப்போ எடு எடு பரவாயில்ல உனக்கு உனக்கு இப்ப நான் தைரியம் கொண்டு வந்து தரேன் எடு குமுஞ்செடு ஓ குமுஞ்செடு உனக்கு நான் இப்ப தைரியம் கொண்டு வந்து தரேன் வா இங்க வா பரவாயில்ல தைரியம் சும்மாவே கொண்டு வந்து தரேன் எடு குமுஞ்செடு கருப்பாம்பூச்சி எடு 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 நீ எடுடி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாரு அது இதல கடந்து எப்படி உனக்கு தெரியுது ஃப்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ தான் ஐஸ் ஆக்குனியா அது அப்படியே நிக்குது பாரு எடு அது அப்படியே என்ன பாரு அதோட இதெல்லாம் இருக்கு எடுடி அத அதெல்லாம் அட பரவால எடு ஃப்ரீஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் அப்படியே பாக்காமல போட்டு கொடுப்பாங்க நீ எடு அத எடு முதல்ல எடுடி எடுடி அட எடு எடு பரவால எடுப்பமி ஏன் இப்படி பயப்படுற நான் தான் கூட தானே இருக்கேன் ஏது பிளாஸ்டிக் கருப்பாம்பூச்சிடி இது தொடரப்போ உனக்கு தெரியலையா பிளாஸ்டிக் இது உள்ள போட்டது யார் தெரியுமா நான் தான் எடுத்து பாரு இந்த அப்படி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் ஏ பிளாஸ்டிக் தாண்டி அது டே போட்ட எனக்கு தெரியலையா அது பிளாஸ்டிக் அது போட்ட எனக்கு தெரியல அது வந்து இப்போ வந்துட்டு திரும்பி உட்காந்து திரும்பி நின்னே உண்மை நினைச்சிட்டு இருக்க போ எடு போ பாரு தொட்டு பாரு அது பிளாஸ்டிக் அது எப்படி இருக்கு ஆமா நானே செஞ்சாது ஐஸ் கட்டி ஃபுல்லா ஒரிஜினல் கருப்பாம்பூச்சியை பிடிச்சி ஒரு மூணு நாள் ஐஸ் கட்டியில் வச்சவனே இப்படி ஆயிடுச்சு வீசிட்டா எங்கே வீச போகிற என் கையில் என்ன இருக்கு தெரியுமா இருக்கேன் என் ஐஸ்லேயே விழுந்துருச்சு நானாவது உனக்கு கழுவி போட்டேன் ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி ஒரு வேற லெவல் ப்ராங்கை பம்மி மேலே பண்ணியாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா செமையாக இருந்துச்சு இந்த ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஸோ நானும் என்ஜாய் பண்ணேன் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நீ எப்படி என்ஜாய் பண்ணியா ரொம்ப என்ஜாய் பண்ண இல்லையா சரி ஓகே கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் அப்படியே எனக்கு தெரியல அந்த அப்போ அந்த இதுக்கு தெரிஞ்சது லைட்டாக சரி ஏதோ நட்ஸோட தான் இருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்புறம் பார்த்தா முடி மாதிரி வந்துச்சு பாய் பாய்.